தென்சீன கடலில் சர்ச்சைக்குரிய பகுதியில் தங்கள் நாட்டின் கடலோர காவல்படை கப்பல் மீது சீன கப்பல் மோதியதாக பிலிப்பைன்ஸ் குற்றம் சாட்டியுள்ளது. தென்சீன கடல் பகுதி முழுவதையுமே சீனா சொந்தம் கொண்டாடி வருகிறது. இதனால் தென்சீன கடல் பிராந்திய நாடுகளான பிலிப்பைன்ஸ், தைவான், மலேசியா, புரூனை, இந்தோனேசியா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கும் சீனாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் தென்சீன கடலில் சர்ச்சைக்குரிய ஒரு பகுதியில் பிலிப்பைன்ஸின் கடலோர காவல்படை கப்பல், ராணுவ படகு ஆகியவற்றின் மீது சீன கடலோர காவல்படை கப்பலும் அதன் ராணுவ படகொன்றும் ஞாயிற்றுக்கிழமை மோதியதாக பிலிப்பைன்ஸ் தெரிவித்தது. ஆனால் அந்த இரு சம்பவங்களிலும் யாரும் காயமடைந்தனரா, சேதம் ஏற்பட்டதா என்பது குறித்த விவரங்களை பிலிப்பைன்ஸ் தெரிவிக்கவில்லை. பிலிப்பைன்ஸின் நீண்டகால நட்பு நாடான அமெரிக்கா இந்த சம்பவத்துக்கு உடனடியாக கண்டனம் தெரிவித்தது. சீன கடலோர காவல்படை இது குறித்து பிலிப்பைன்ஸ் கப்பலும் படகும் சீன கடல் எல்லைக்குள் அத்துமுறை நுழைந்தன என்றும் அவற்றை சீன கப்பல் தடுத்து நிறுத்தியதென்றும் விளக்கம் அளித்துள்ளது. இத்தோடு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தின் இந்த செய்தி தொகுப்பு நிறைவுபெறுகிறது. செய்திகளையும் இன்னும் பல பயன்மிக்க சுவாரஸ்யமான காணொலிகளையும் காண்பதற்கு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் தவறாது கிளிக் செய்து கொள்ளுங்கள்.